மணி 9:30 ஆகுது, இன்னும் பயல காணோம். எங்க உங்களுக்கு கோபம் வர மாதிரி கேள்வி கேட்பாங்க, நீங்க எதுவும் சொல்ல வேணாம், எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன், புரியுதா? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரு 4 குழந்தைங்க வச்சுக்கோங்களேன். சரி, மனப்பூர்வ சம்மதம் தானே? எனக்கு மனப்பூர்வமா சம்மதம் எழுதுங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இருங்க இருங்க, அவர் கையெழுத்து போட தெரியாது, என்கிட்ட கொடுங்க, நான் போடுறேன். உள்ளதை படுங்க, டாக்டர் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நான் எத்தனை பேருக்கு தண்ணி காட்டியிருக்கேன், எனக்கு இவன் தண்ணி காட்டுறானா? பேருக்கிட்டான் நரசு, நரசு கூப்பிட்டீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நிறைய கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு தூக்கம் வருமா? நான் ராத்திரி கூட தூங்க மாட்டேன். அடுத்த வரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம். ஐயோ, நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன், மிச்சத்துக்கு 4 கிலோ அரிசியும் வேட்டு சட்டை இதுல வச்சிருக்கேன், இத வச்சு நீங்க பொழச்சுக்கங்க சார். ஐயோ, எனக்கு கல்யாணமே ஆகலையே, என்ன குழந்தை குட்டி எப்படி பிறக்கு? ஆனா எனக்கே இன்னும் பிறக்கல, இனிமே ஆகி அது பிறந்து இந்த நாட்டுல வளர்ந்து உடறே. தள்ளாதீங்க, தையல் பிரிச்சிடும். பிரிக்கிட்டு மேடம், அந்த தையல் எதுக்குடா? ஏண்டா, நானே பட்ட பகல்ல நூட்டல் அடிக்கிறவன், என்கிட்டயே நீ நூட்டல் அடிக்க பாக்குறியா? எப்படி, நாங்க வரும்போது சைக்கிள் மிதிக்க முடியாதா? இப்ப நீங்க மிதிப்பீங்களா? வயிற்று பொழப்புக்கு ஒரு வழி தெரிய மாட்டேங்குது, கூடவே ஒரு வேலைக்கு இவ்வளவு கொட்டி நிக்குது காத்து எரும, ஏதாவது ஒரு வழி சொல்லுதா? அண்ணே, அங்க பாருங்க, ஆட்டு கூட்டம், அது ஒரு பெரிய அதிசயம். உனக்கு அந்த ஆட்டுல ஒண்ணு விலைக்கு வாங்கி அந்த கூறு போட்டு யாரம் பண்ணிடுவோம்? எது ஆட்டை விலைக்கு வாங்குற? எந்த பொருளையுமே காசு கொடுத்து வாங்குறது எங்க பரம்பரையிலேயே கிடையாது. என்ன, அவங்களுக்கு தெரியாம எடுத்துக்குவோம். ஏன பட்ட பகல்ல ஆட்டுக்காரன் கூட வர எப்படி எடுத்துடுவீங்க? ஆட பாவி, ஆட்டு வயித்து கொண்டிருக்கிற குட்டியவே ஆட்டுக்கு தெரியாம நான் வெளியே எடுத்திருக்கேன். அப்படின்னா என் டேலண்ட பத்தி என்ன நினைக்கிற? இப்ப அவனுக்கு முன்னாலேயே அவன் ஆட்டை நான் திருடி காட்டினேன், அதானே? இப்ப பாரு என் டேலண்ட. என்னமோ, ஆட்டுக்காரனுக்கு முன்னாடி ஆட்டை திருடுவன் ஜம்பவா பேசுனீங்க? ஆட்டுக்காரன் ஆட்டை ஓட்டிட்டு போயிட்டான், எங்க ஆடு? டேய், முகத்தை பார்த்து முடிவு பண்ணாதடா, கீழே பாடுறா. ஐயோ, அடே கப்பா, அண்ணே முகம் மூடி கொள்ளக்காரனை கேள்விப்பட்டிருக்கேன், வெட்டி மூடி கொள்ளக்காரனை இப்பதான் பாக்குறேன். டேய் கண்ணா, வேஸ்ட் எல்லாம் எனக்கு வேஸ்ட்டா? ஒரு ட்ரவுசர்ல எருமையவே கடத்திட்டு வந்துருவேன்.
பாதி கலர் வச்சு தைக்கணும்னா கோயில் பிடிலாம் கொடுக்கணும் தெரியாது. என்னமோ பட்ட பகல்ல ஆட்ட பிடிச்சது பெருசா பேசுறீங்களே, அவன் மனசுலயே கூடைக்குள்ள போட்டு கவுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப யாரு அவன்? நம்ம சொல்லல இல்ல, அவன் குழந்தையாவே தாலி கட்டின பொண்டாட்டி சொல்றானா? அப்படியா சொல்றவன்? அந்த பூனை குத்துற மூஞ்சி வச்சுட்டு அவன் அந்த வேலையெல்லாம் செய்யறானா? ஆமாமா, டேய் அவனை நான் பெரட்டி பெரட்டி உரைச்சு போடுவேன். ஆனா இப்ப என்னால முடியாத, கால ஒரு சின்ன புண்ணு வந்துருச்சு. ஓஹோ, டேய் பாத்தியா, நாட்டாம போய் வர்றான், ஆட்ட தூக்கி கழுத்து போடு. தம்பி, இந்த ஆட்டை நாங்க சந்தையில பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்தா என்ன சொல்லுறீங்க? உங்க பெரியப்பா மாடு குடுக்கறதெல்லாம் சரி, அது என்ன பகல்ல குடுக்காம ராத்திரில வந்து புடிச்சிட்டு போக சொல்றாரு? அண்ணே, என்ன மனுஷனுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை இருக்கு? என்ன பகல்ல கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, ஏதோ கஷ்டத்துல இருக்காரு போல் இருக்கு அப்படின்னு ஜனங்க பேசுவாங்கல்ல, அதனாலதான் ராத்திரில வந்து அவுத்துட்டு போனான்னாரு. ஓ அடடடா, உன் சொந்தக்காரங்கள இவ்வளவு பெரிய கௌரவமான கூட இருக்காங்களா? இதுக்கு மேலே இருக்காங்க. அப்புறம் நீ அரண்டரை சோடவே சுத்துற, வேட்டி நிக்க மாட்டேங்குது. வேட்டி என்ன மரமாடா நிக்கிறதுக்கு? யார் அவன் அழுகின மண்டையா? சரி, எது வேணாலும் எடுத்துக்கங்க. நானுங்க இந்த பக்கம் தானே வந்தானுங்க, எங்க போயிருப்பானுங்க? எனக்கு தெரியாதுங்க. நினைச்சேன் அப்ப நீ திருடனாடா? இல்லைங்க சார், பின்ன ராத்திரி வந்திருக்க. அதே பகல்ல வந்து அவங்க பெரியப்பா மாடு தரமாட்டேன்னு சொன்னாங்க சார், அதனால ராத்திரி வந்து அவத்துக்கு போலாம்னு வந்தாங்க சார். இவனும் கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, காலையில அவரு பதேத்துல வச்சுக்கிடுவான். இப்ப சொன்னீங்களே, இது வாசமான பேச்சு. பாருங்க, நல்லா பாருங்க, ஜோரா பாருங்க. கோமாதா என் குலமாதாங்கிற படத்துல நடிச்சு சில்வர் சூப்பரி ஓடி சில்வர் சோப்புல 10 படி பால் கறக்குற மாடு இது. இதோட பாட்டி ஹைதராபாத்ல பால் கறக்கிற போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குச்சு. இதோட அம்மா ஏண்டி சும்மா நிக்கிற, கூவி கூறேண்டி. ஏங்க, எனக்கு தூக்கம் தூக்கமா வருது. தூக்கம் வருதா? அப்படியே தண்ணி இறக்கிற கயிற்று போட்டு மரத்துல இழுந்து எடுத்து வண்டி. இந்த மாடு என்ன வேலை? இல்ல ஐயா, மாடு இது இல்லடா, அங்க நிக்குது. மாடு வாங்க வந்தியா இல்ல நீ மாடு திங்க வந்தியா? போட அந்த பக்கம். கோமாதா, ஒரு 250 போட்டுக்கலாமா? 250 போடுறதுக்கு என்ன சாராய கிடையா? நீ குடுக்கற 250க்கு மாட்டு கழுத்துல இருக்கிற கயிறு தான் வரும். மடிய பார்த்து வேலை கேளுங்க. மடி மட்டும் என்ன வேலை? இப்படி வா, மடி மட்டும் சரியா வராது, மாட்டோட சேர்ந்து தான் வரும். ஓ மாடே வேணா போய, நீயே வேணா போறா. அடுத்து 325 வால் வரைக்கும் வந்துட்டீங்க. அடுத்து பாதி மாடு வந்துட்டீங்க. அடுத்து 500 முக்கா மாடு வந்துட்டீங்க. 525 மாட்டு கொம்பு வரைக்கும் வந்துட்டீங்க. 600 ஒரு தரம், 2 தரம், 1000. யாரோ வெள்ளக்கார தூரம் வந்திருக்காரு, மாட்டோட மரியாதை அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. இவனுக்கு எல்லாம் கூடுனானு பாரு, 5க்கும் 10க்கு. போகலாம் போகலாம் போகலாம். இந்த மாட்டு பக்கம் வந்தீங்க, கையக்காரெல்லாம் ஓடிச்சு போடுவான். ஐயா துரை, பணத்தை அங்கேயே எண்ணி வெளியே எடுத்துட்டு வாங்க சார். அவசரப்படாதீங்க,
என்ன பெரிய 600 என் மூளைய வச்சு இதே மாட்டை 1000க்கு வித்து கொடுக்கல என் பேரை மாத்திக்கிறேன். இந்த மாட்டை நம்பித்தான்டா நானே இருக்கிறேன். இந்த மாடு தான்டா எனக்கு முதலீடு. இத நம்பித்தான்டா நான் இவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். பாத்தியா இது வளங்கறதா? நீ பேச்ச மாத்தாத. இந்த மாட்டை நீ 1000க்கு வித்து தர. நீ முன்னாடி போங்க, நான் பின்னாடி அவுத்து வந்துறேன். அப்படியே பின்னால போய் வேற அவனுக்கு வித்து. எப்பதாய் ஐயா வாய்யா உட்காரு. என்ன பாக்க ஆரம்பிச்சாக்கோ? இங்க வாரு. தாத்தா மாதிரியே பேரனுக்கு கேலியும் கிண்டலும் தான். உங்க அப்பனை ஆத்தாலும் சண்டைக்கு போயிருக்காங்க இல்லையா? எதுக்கு? எதுக்கா 16 சடங்குக்கு வசந்திக்கு சீலை எடுக்க? ஐயா அவனை சீலை எடுக்க அனுப்பப்பட்ட பாடு. அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, வயல பாக்கணும், வரப்ப பாக்கணும்னா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ போடான்னு அனுப்பிட்டேன். நெயில்ல வருவான்ல, அதுக்குதான் இளைஞ வெட்டி பட சொன்னேன். விடு, எனக்கு ஒரு சந்தேகம். என்னய்யா? சடங்கான இல்ல. ஐயா என்ன தலையில கள்ளத்துக்கு போற மாதிரி இப்படி ஒரு கேள்வி கேட்டுப்பா? நல்ல சந்தேகம் இல்ல. என்ன சடங்காகமா பேரம் பத்தி எடுத்தாங்க? அது இல்ல புத்தா, நீ சடங்காயி. சடங்கு ஐயா மகனை திருப்பி திருப்பி அதே கேட்டுக்கிறதுக்காக வேற ஏதாவது? இல்ல புத்தா, நீ சடங்காயி வீட்டு விட்டு வெளியே வர எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டேன். ஐயா நல்லா கேட்ட கேள்வி. ஏன் புத்தா, சமஞ்சல இருந்தா கல்யாணம் வரைக்கும் வீட்டு விட்டு வெளியேற கூடாதோ? ஆமா நம்ம பரம்பரையிலே அதானே வழக்கம், வெளியில விட மாட்டோம்ல. நீ படிக்கல, வீட்டுக்குள்ளே இருந்த, படிச்சுக்குள்ள இருந்தா வெளியே வந்துதானே ஆகணும். கறிக்கட்டு கிழவர பொட்டச்சுக்கு படிப்பு அதுக்கு விட்டுற வேண்டியதானே கழுதையே. இங்க பாரு, நீ அந்த காலம் படிக்கல, இது இந்த காலம், இன்னைக்கு படிச்சு ஆகணும். ஐயா என்ன என்ன ஒரு மாதிரி நாத்தடிக்கி? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? என்னமோ நீ கேக்குற பார்த்தா நான் சீர் குடிக்க மாதிரில கேக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ குடிச்சா கிடைச்சிட போற. அந்த காலத்துல என் ராசா சுருட்ட எடுத்து பத்த வச்சா ஒரே எழுப்புல உதட்ட சுட்டும் இல்ல. இப்ப யாரு அப்படி எல்லாம் குடிக்கிறாங்க? உங்க அப்பனுக்கும் பழக்கம் இல்ல, உனக்கும் பழக்கம் இல்ல. எப்பத்தா உனக்கு சீரட்டு குடிச்சா பிடிக்குமா? ராசா குடிச்சா எனக்கு பிடிக்கும். நீ சிகரெட்டு பிடிப்பியா? அடிய ராசா இப்பதானே நீ ஆம்பளை மாதிரி இருக்க. எங்க பத்த வை, நல்லா தான் பத்த வைக்கிறா. இங்க இரு இரு இரு. என்னய்யா சந்தைக்கு போயிட்டு வந்து சந்தையில ஒரு காப்பி வாங்கி குடிங்க குடிங்கண்ணா, வாயெல்லாம் மறு மறுன்னு ஆயி போச்சு. அந்த வெத்தில கூடாதா? எந்த வெத்தில? அதான் இடிக்கல. இதுக்கு இளநீர் இருக்கு குடி. இளநீர் இருக்கு தெரியாதா? கூடாதா? ஆத்தா உயிர் போனா இது கொடுக்க மாட்டேன்ல. நீ ஒண்ணு கொடுக்க மாட்டியே. லட்சுமி இந்த சேலை ஆத்தா கிட்ட காமி. என்னங்க? என்னது சீலை மட்டும் குடுக்கற? சீராடுங்க. அந்த அன்னைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு குடும்பம் ரொம்ப முத்தம் கொடுத்துட்டு இருக்கோம். இதுல சீராடு வேற கேக்குதான். சீராடு என்ன நோதானே? அது சரி, தாய்மாமா வந்து சீராடு செஞ்சு பழக்கம் உள்ளவளுக்கு தான் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா? எனக்கு மட்டும் தாய்மாமாங்க இல்லையா? இல்ல அவங்க தான் சீராட கொண்டு வரலையா? உனக்கே சீராடு வந்திருக்கும் போது என் பேத்திக்கு சீராடு போகலைன்னா அப்புறம் தாய்மாமேன்னு நாட்டாமையா இருந்து என்ன பண்ணியா? இப்ப என்ன என்ன மறுபடியும் சந்தைக்கு போய் ஆடு வாங்கிட்டு வர சொல்லியா? சீராடு போகணும் ஐயா. இந்த ஆட்டையே கொடுத்துடலாமே. அறிவு கேட்டவன உயிருக்கு உயிரா வளர்த்துக்கிட்டு இருக்க, இதை போய் கொடுக்கன்னு சொல்லியா? ஏன் உயிருக்கு உயிரை கொடுக்கங்க? அதுல என்ன தப்பு? சரி அப்ப போய் கொடுத்துட்டு வா. அது போயிருவோம். இல்ல லட்சுமி காலையில போயிருவோம். மத்தா என் மருமக மாதிரி வருமா? அவளுக்கும் கொடுறா இளநி. ஏய் நீ என்ன மாடு முடிச்சுட்டு வரியா இல்ல ஒட்டகம் முடிச்சுட்டு வரியா? மாடு தானே, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு. அண்ணே நீ அடிக்காம திட்டாம இருந்தா என் மூளை நல்லா பிரகாசிக்க. ஆமா இவர் பெரிய ஐயப்ப ஜோதி, 5 மைலுக்கு அப்பால அப்படியே பிரகாசிக்க. போடா பெட்ரோல் லைட். இப்பதானே ஞாபகம் வருது, பெட்ரோல் லைட்னா மேண்டல் இருக்குமே, நமக்கு நான் உடஞ்சு போமே. ஏய் ஏற்கனவே ஒண்ணு உடைச்சிட்டு பத்தாதா? இங்க பாருறா, உனக்கும் எனக்கும் பெட்ரோல் மேக்ஸ் லைட்டுக்கும் ஆகவே ஆகாது. இங்க பாருறா, பேசிட்டு இருக்கும் போதே இந்த தூங்கு மூஞ்சி மரம் தூக்கிடுச்சு. இவளை கட்டிட்டு நான் எப்படா வாழ்க்கை நடத்துறது? டே கண்ணா, இந்த மாட்டை நம்பித்தான்டா நான் இருக்கிறேன். இந்த மாடுதான் நான் தான் மாடு. நீ மனுஷன் தெரியுமடா, எனக்கு ரொம்ப அறிவாளித்தனமா பேசாத. அதுலதான் என் மொத்த பணத்தையும் போட்டிருக்கிறேன். இந்த மாட்டை வச்சுதான் நான் 1x1 டெவலப் ஆகி பெரிய ஆள் ஆகணும். மாட்டை பத்திரமா பாத்துக்க, நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறேன். நான் திங்க் பண்றேன். போய் படுத்துமா? படுத்துக்க ராஜா, படுத்துக்க. பத்துக்கடா மனுஷங்கிட்ட நம்ம அறிவை பூரா எடுத்து வெளியே விட வேண்டியதான். இந்த பையன் திங்க் பண்றேன் திங்க் பண்றேன்னு திங்க் பண்றானா இல்ல தூங்கிட்டானா? F for C, C for wood.
என்னடா பண்ற? திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதை பத்தி? இப்ப நம்ம எதுக்காக படுத்திருக்கோம்? வெயில் கொடுமை தாங்காம தானே படுத்திருக்கோம். ஆமா, இந்த சூரியனோட படைப்பு பாத்தீங்களா, பகல் பூரா வெயில அடிக்குது, சாயங்காலம் ஆனதும் ஒரு மலைக்கு பின்னாடி போயிட்டு சந்திரனா வெளியே வந்து குளிருது, அதோட மகிமையா பாத்தீங்களா? என்ன பிரமாதமா நீ திங்க் பண்ணிட்டு டேய். டேய், என்ன நீ நல்லா திங்க் பண்ற? நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். கேடுங்க, பய புத்திசாலித்தனமா தான் திங்க் பண்றான். இவனை நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோமே. இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேப்போம். டேய், இப்ப என்ன திங்க் பண்ண? அண்ணே, நம்ம நாட்டுல மூணு பேரா போனா எந்த கரையை உருப்படாதான் பாங்க. ஆமா, சந்திர மண்டலத்துல போய் மூணு பேர் மண் எடுத்து வந்திருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு அறிவா திங்க் பண்றாயா? இது கூட தெரியாம உன்ன நான் எத்தனை தடவை பெரட்டி பெரட்டி ஓதிச்சிருக்கேன், கையால கூட அப்பி இருக்கேன். டே, என்ன மன்னிச்சிடுறா? சரி, விடுங்க விடுங்க. டே, என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்றா. சரி, வந்து போங்க. இன்னும் நல்லா திங்க் பண்ணு, நம்ம வியாபாரத்தை பெருசாக்குவோம். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த பையன் என்னமா திங்க் பண்றாயா? எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கான்? இவெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானிய பிறக்க வேண்டியவன். இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேட்டுட்டு வியாபாரத்துல நம்ம கூட இவனை பார்ட்னரா சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்ப என்னடா திங்க் பண்ண? ஓ, சொல்றா. அண்ணா, நீங்க ரெண்டு பேரும் படுத்துக்கிட்டு இருக்கீங்க. போதே உங்க மாட்டை ஒருத்த அவுத்துட்டு போனான்னா மாடு போன பத்தி கூட நான் கவலைப்படலடா. உன்ன ஒரு பெரிய அறிவாளின்னு என் வாயிலே சொல்ல வச்சுக்கடா. நீ ஒரு பெரிய திங்கிங் மேன், உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுக்கடா. ஆறு மனமே ஆறு, அது ஆண்டவன் கட்டளை. யாரு ஆறு? எப்படா ஆறு? என் முன்னால எருமாடு மேய்ச்சிட்டு இருந்த பையன், அவன் விரல மோதிர மாடா போட்டிருக்கான், வண்டி சக்கரத்தையே செஞ்சு போட்டிருக்கான்டா. கொட, இந்த வயிறுக்கெல்லாம் எவ்வளவு கூட பிடிப்பாரா? ஏமா, என்ன மந்திரத்துல கயிறு வெட்டிக்கிட்டு இருக்க? வயிறு வேற பசிக்கு. எப்பதா தென்னந்தோப்புல இருந்து கம்மாக்கரை வரைக்கும் நடந்து போயிட்டு வந்திருக்கேன், கால் வேற வலிக்கு, சோர்வுங்கிற உத்தேசமே இல்லையா? ஆமா, என்ன நினைப்புல உட்காந்துக்கிட்டு இருக்கிய? நீ உட்கார் ராசா. ஐயா, இன்னைக்கு உன் பிறந்த நாள்ன்னு உள்ள வசந்தி உனக்காக பால் பாயசம் காய்ச்சிக்கிட்டு இருக்கா. எங்க ரெண்டு பேரையும் அடுப்படிக்குள்ள வரக்கூடாதுன்னுட்டாளே. இன்னைக்கு என் மச்சானுக்கு எங்க ஐயாலேயே சமைச்சு போடுவேன்னு உள்ள தடபடலாம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அங்க வாரு. என் பிறந்த நாளைக்கு வேற சமையக்கரமே கிடைக்கலையாக்க உங்களுக்கு. இவன் வெண்ணில சீனியை கலந்துருந்துல பாயசம் கொடுப்பா. இன்னைக்கோட பாயசாசம் விட்டுரும்னு நினைக்கிறேன். என் பெரிய பேத்தி வெள்ளத்தாய் கைப்பக்குவத்துல சமையல் பழகின என் சின்ன பேத்திக்கு பால் பாயசம் வைக்க தெரியலன்னா இந்த ஊர்ல வேற எந்த சிறுக்கு மகளுக்கு வைக்க தெரியும்? போன தடவை எங்க அண்ணா வரும்போது தேன்மொழி பால் பாயசம் செஞ்சு கொடுத்து விட்டாலே, அது எப்படி இருந்துச்சு? ஏன் வெட்டிக்கிட்டே இருக்க? கத்திரிக்காய போதும், எடுத்து போய் உள்ள வை. போ. அண்ண மகளாம், நொண்ண மக. எறும்பு போற ஓட்டை இருந்தா எருமையவே நுழைச்சிருவாளுகளே, எப்படா இடம் கிடைக்குமுன்னு. தேத்தி வராளே பாரியா, வா நடந்து வர்ற அழக வயலாட்டம் சிலுக்கு சிலுக்குன்னு பால் பாயசம். ஐயோ, பார்க்கும் போதே நல்லா இருக்கே. பால் பாயசம் என்ன மாதிரி இருக்குமா? தோஷம் இல்லாம இருந்தா குடிக்காத. குடிச்சிட்டாளோ? குடியா? சூடா இருக்கு. மச்சானுக்குன்னு ஆத்தி ஆத்தியில கொண்டாந்துருப்பா, குடிக்கிற சூடுதான். குடி குடிக்க குடிக்க குடி. தபால் பாத்தியா? பாயசம் நல்லா இருக்கா? நல்லா இருக்காவா?
நல்லா இருக்குங்க. சீனி போட மறந்துட்டியோ? ஆமா. சரி சரி, ராசா வர்றதுக்குள்ள அதுல கொஞ்சம் சீனி கூட கலந்துருக்கு. சரி வர வர, போகாத, இரு இரு. யாருக்கிட்ட இருந்து கடதாசி? வெளிய பேர காணும், பாக்க பாடி. அன்பும் பிரியமும் உள்ள தங்கச்சிக்கு அண்ணன் சீனிச்சாமி தவிர லீவ் கொண்டது. அண்ணன் எதிர்காக பிறகு எங்க அண்ணன் தான் உங்க அண்ணாச்சி அமெரிக்காவில தான் இருக்காரு. அடிக்கடி கடதாசி போடாட்டி என்ன தங்காச்சிக்கு. பாடி. இங்கு எல்லோரும் சுகமாக இருக்கிறோம், நீயும் மாப்பிளையும் எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருப்பாங்க. இங்கு எனது மகள் தேன்மொழிக்கு பள்ளிக்கூட படிப்பு முடிந்து விட்டது. உன்னை கேட்டுக்கொண்டுதான் காலேஜில் படிக்க வைக்கலாமா வேண்டாமா என்று முடிவு செய்ய வேண்டும். ஏத்தா, நீ என்ன காலேஜ பூட்டி சாதிய ஓ இடுப்புலயே தொங்க விட்டுருக்க? உங்க அண்ணாச்சி ஒன்னே கேட்கணுங்கிறாரு காலேசுக்கு. அம்மா, தேன்மொழி காலேஜுக்கெல்லாம் போறாதம்மா. ஆமாப்பா. இங்க என்னடா 8-9 படிச்சு எந்த பீத்து பித்தாளுங்க? போன வாரம் புதுசா 25 ஏக்கர் தென்னந்தோப்பு விலைக்கு வந்திருக்கு. பம்பு செட்டு, பெரிய கிணறு எல்லாம் இருக்கு. எப்பத்தா பெரிய கிணறு எல்லாம் இருக்கா? பத்தா நம்ம ஊர்ல இம்பு தண்டி கிணறு தானே, அவங்க ஊர்லதான் பெரிய கிணறு. நீ மாப்பிள்ளையிடம் பேசி ஒரு முடிவு எழுதினால் இந்த தோப்பை சுந்தரபாண்டிக்கே எழுதி வைக்கிறேன். எம்மா எம்மா, மாமா அந்த தோப்பை ஏன் பேர் எழுதி வைக்கங்கம்மா? இங்க சொத்தே இல்ல பாரு, இன்னமே சொத்து வாங்கி இழுவி வைக்கிறார்களாம். இவங்க வேறு ஆடி முடிய போகுது. யாரு இல்லன்னா ஆவணி பிறந்ததும் பேச்சுவார்த்தை வைத்துக் கொண்டால் எம்மா அப்படின்னா தேன்மொழிக்கு எனக்கு கல்யாணமே வச்சிருக்க. ஆமாத்தா, விளக்கு மத்திய தான் இதெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணு. நேரக்கணக்கு போதும்ல, புள்ள பசிக்குதுங்க ஏடு.